கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும்போது இந்த ஹஸ்த நட்சத்திரம் செல்லக்கூடிய நண்பர்கள் லாபத்தை கொடுக்குமான அதிகமான அளவில் எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுக்கும். துலா லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சிம்ம லக்னக்காரங்க பாருங்க, நைட் நேரம் ஏதோ ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிட்டு காலம்பரை வந்து படுத்து தூங்குவாங்க. அவங்களுக்கு லாபத்தை கொடுக்குமானா அது பாக்கியமாக அவங்களுக்கு அமையும். இந்த காலகட்டத்தில் கன்னியா லக்னக்காரங்களுக்கு ஒரு குருவின் அனுகூலம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வருதோ அந்த இடத்த நான் பயன்படுத்தி வெற்றி பெறுவது அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. பக்தி கஃபே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உமா வெங்கட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து வருமானத்தை பற்றி கேள்வி அப்படிங்கிறது நிறைய கேட்டுருக்காங்க. எங்களுக்கு எந்த காலகட்டத்தில் அதிக வருமானம் வரும், எப்போ வந்து வருமான லாபம் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. முதல்ல ஜாதகம் பார்க்க வந்த உடனே கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, என்னுடைய வருமான உயர்வு எப்போ, ப்ரமோஷன் எப்போ கிடைக்கும், வருமான லாபத்தை பற்றி தான் அவங்களுடைய கேள்விகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு ஒரு ஜாதகங்களும் தான் அவங்களுக்கு உதாரணம் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு உதாரணம் சொல்ல போனீங்கன்னா, கும்பலக்னம் போகுது. கும்பலக்னத்துக்கு வருமானம் அப்படிங்கிறது அவர்களுக்கு உயர்வு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அந்த 10 வருஷ காலம் நம்முடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது, அந்த லக்னம் எப்போ ஆரம்பிச்சது, அதுலேருந்து எந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வருமான லாபம் அப்படிங்கிறது இருக்கும், அவங்களுடைய ஜாதக அமைப்பு பிறந்த கிரகங்களை வைத்து தான். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கும்பலக்னம் போகிறவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க ஜாதகப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷனுக்கு உண்டான ஒரு சிறு அழுத்தம் இவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ப்ரமோஷனில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, கையெழுத்து சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது அவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால் தனக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் வித் இன்க்ரிமெண்ட் ரெண்டுமே இவருக்கு இங்கே தடைபடுமானா கண்டிப்பாக தடைபடும். அப்போ அவங்க முறையான அணுகுமுறைகள் அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுடைய கிரகம் அப்படிங்கிறது அங்கே கொடுக்கப்படலை. ஏன்னா தற்போது கும்பலக்னத்துக்கு எப்போதுமே சொல்லுவோம், சனி பகவான் தான் அதிபதி, விரையாதிபதியும் அவர் தான். அப்போ ஒரு சின்ன செயல்களானாலும் சரி, சின்ன ஒரு ஞாபகம் இருது, இல்லைனா அதிக கவனக்குறைவு, நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுல ஓவர் கான்ஃபிடென்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் இவங்களுக்கு இது தடைப்படுமானா கண்டிப்பாக தடைபடும். ஆனால் அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி கொஞ்சம் கவனமாக இருந்து அது செயல்படக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் வருமான உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அவங்களுடைய லக்னம், லக்ன நட்சத்திர புள்ளிகள் தான் அதோட வழிகாட்டல் அப்படிங்கிறது நம்ம அக்ஷய லக்னம் பத்ததியில் சொல்லலாம். இதே இது ஒருத்தங்களுக்கு கன்னியா லக்னம் போகுது, இப்போ அவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கன்னியா லக்னம் ஹஸ்த நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதோ, அவங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா இப்போ எனக்கு வருமான உயர்வு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வருமான லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமானது, கண்டிப்பாக கிரகங்கள் அவங்களுக்கு கொடுக்கும். மனதுக்கு பிடித்த வருமானம் அப்படிங்கிறது இருக்கும், அது செயல்படுத்தக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும்போது இந்த ஹஸ்த நட்சத்திரம் செல்லக்கூடிய நண்பர்கள் லாபத்தை கொடுக்குமான அதிகமான அளவில் எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுக்கும். எனக்கு வந்து நான் பிறந்த போது சந்திரன் வந்து நல்ல நிலையில் இல்லை, 11ஆம் அதிபதி சந்திரன் நல்ல நிலையில் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் தாமதமாகவும், இல்லைனா ஒரு திடீர் யோகத்தை நீங்கள் எதிர்பாராதபடி அந்த வருமான உயர்வு, வருமான லாபத்தை கண்டிப்பாக கொடுக்குன்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த விருச்சிக லக்னம் போகும்போது இவங்களுக்கு வருமானத்தில் லாபம் கிடைக்குமா அப்படின்னா, அந்த புதன் எந்த இடத்துல இருந்தாலுமே சரி ஒரு சிறு போராட்டத்திற்கு பின் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகர்களுக்கு இருக்குது. 2ஆம் அதிபதி குரு பகவானையும் பார்க்கணும், 11ஆம் அதிபதி குரு பகவானையும் பார்க்கணும். இங்கே ரெண்டு பேரும் நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த கடக லக்னம், அதாவது அந்த விருச்சிக லக்னம் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போவே உங்களுக்கு வந்து இந்த வருமான உயர்வு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஒரு ஒரு லக்னங்களும் அவர்களுடைய பிறந்த கிரகம் அனுசரித்து தான் வருமான லாபம் அப்படிங்கிறதும் எந்த காலகட்டத்தில் எனக்கு கிடைக்குங்கிறது. இதே இந்த கன்னியா லக்னம் போகும்போது 3-8 அதிபதி செவ்வாயின்னு சொல்லுவோம், அங்கே ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை அந்த கடவுள் கொடுப்பாரன்னா கண்டிப்பாக கொடுவார். நீங்கள் எதிர்பாராத விதமாக, எதிர்பார்க்காத இடத்துல, சிலருக்கு உள்ளூர்லையாக இருக்கும், சிலருக்கு வெளியூர்லையாக இருக்கும், சிலருக்கு
ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதன் மூலமாக அவருக்கு ஒரு லாபத்தை கொடுப்பாரான்னா கண்டிப்பாக கொடுப்பார். அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் ஒரு அழுத்தம் தரக்கூடிய இடங்களில் இருந்தாலுமே, ஆனால் இவங்க எதிர்பாரத்தில் நேரத்தில் இல்லாமல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் கைக்கு கிடைக்கிறத அவங்க விட்டுட்டு தடுமாறக்கூடிய தன்மைகள் தான் இந்த கன்னியாலக்னம். ஏன்னா இவங்க எப்போதுமே உழைப்பு உழைப்புன்னு அதிகமான உழைப்பில் இருப்பாங்க. தன் வேலைக்கு தான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது தன்னுடைய வீட்டை விட தன்னுடைய குடும்பத்தை விட வேலை தான் கருத்தாக இயங்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு அந்த தொழில் அழுத்தத்தினால அதிகமான லாபம் அப்படிங்கிறது இருக்கோ அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கிடையாது. நமக்கு 12 லக்னத்திற்கும் எந்த காலகட்டத்தில் வருமானம் கிடைக்கும், வருமான உயர்வு இருக்கும், எந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் அப்படிங்கிறத சொல்ல முடியும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய அக்ஷய லக்னத்தில் 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் அப்படிங்கிறத சொல்லுவோம். பிறந்த லக்னத்திலேருந்து இன்னைக்கு என்னுடைய லக்னம் என்னதோ அந்த லக்னத்திற்கு 2 முறை எனக்கு வருமான லாபத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையும் நான் எதிர்பாராத ஒரு மாற்றத்தையும் அந்த கிரகங்கள் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அந்த தகுந்த காலகட்டத்தில் நான் அதற்காக செயல்படணும். இப்போ எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அதிகமான நம்பிக்கையுடன் இருக்கக்கூடியது தான் இந்த சிம்ம லக்னமும் கும்ப லக்னமும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் முயற்சிகளை தேவையானது அங்கே என்ன தேவையோ அதை மாத்திரம் கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டோம். ஒரு பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஒரு டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு தகவல் தொடர்பு நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாலும் சரி, இதை இவர்கள் செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் ஒரு திடீர் யோகம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம திடீர் யோகம் சொல்லக்கூடியது இவங்க வருமானத்துலேயும் இவங்க வாழ்க்கையிலையும் தான். அது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். சிலர் வந்து வேலைக்கே போகாமல் எனக்கு லாபம் கிடைக்குமா எனக்கு உயர்வு கிடைக்குமான்னா அவங்களுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு தகவல், முதல்ல வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்க இல்லைனா வருமானம் என்னை தேடி வரும் அப்படிங்கிற இருக்கிற நண்பர்கள் அதிகம். நான் என்னமோ செய்கிறேன் ஆனால் எனக்கு அதில் லாபமே இல்லை, நான் உழைக்கவே இல்லை ஆனால் எனக்கு லாபம் மாத்திரம் தேடி வரணும்னு சொல்லக்கூடிய 50% நண்பர்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளூர் வேலை அமைப்பு இல்லைனா எந்த ஒரு இடத்துலையுமே தன்னை வருத்தி கொள்ளாமல், அதாவது ஒரு வேலையோ ஒரு தொழிலோ அதில் வந்து தன் உடல் உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும், மன உளைச்சல் அந்த வேலையில் அந்த மைண்ட் ஒர்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாதவர்களுக்கு நம்மளுடைய அக்ஷய லக்னம் அவங்களுக்கு வழிகாட்டுமானா கண்டிப்பாக காட்டாது. சில நண்பர்கள் பார்த்தாங்கன்னா வெளியூரில் வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியாக இருக்குமானா கண்டிப்பாக சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது, எனக்கு இப்போ வருமானத்தில் லாபம் கொடுக்குமா, எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கேன் இல்லைனா எனக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நிலத்துலேயோ இல்லைனா ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு நிலங்களில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது, இந்த காலகட்டத்தில் எனக்கு அதுலேருந்து ஒரு மாற்றம் எனக்கு அதில் ஒரு லாபம் எனக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ரிஷப லக்னம் போகும்போது சொத்துக்களில் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் தான் அதிகம். ஏன்னா பூர்வீக சொத்தில் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும், அதன் மூலமான லாபம் அப்படிங்கிறது அமையக்கூடிய காலமானால் இப்போ அக்ஷய லக்னம் ரிஷப லக்னமாக யாருக்கு செல்கிறதோ அவர்களுக்கு இந்த பூர்வீகத்தில் ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த ஒரு சொத்து இல்லைனா கிடைக்காம தடைபட்ட பணம்னு சொல்லுவோம் அதுவும் கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டு யோகம்னு சொல்லலாம், யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும், எல்லாருக்குமே அமையுமானால் கொஞ்சம் கஷ்டம்தான். துலா லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நான் போயிட்டேன் அதனால் இந்த காலகட்டத்தில் எனக்கு அந்த போனதுக்குண்டான தொகை அப்படிங்கிறது இருக்குது, ப்ளஸ் நான் எதிர்பார்த்த வருமானம் இந்த காலகட்டத்தில் எனக்கு இல்லை அப்படின்னா இந்த 6 மாதத்திற்கு பிறகு அந்த திடீர் பண வரவு இல்லைனா திடீர் வருமான உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா போகும்போதே உங்களை சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, குறைந்த வருமானம் 6 மாதத்துக்கு அப்புறமாட்டி சரியாகும்னு. 8 மாதம் கடந்த நவம்பரில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கிறது இதுவரை உங்களுக்கு வரலை, அப்போ இன்னொரு 6 மாதம் கழித்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக அமைப்பு உங்களுடைய கிரகங்கள் அப்படிங்கிறது அங்கே வலியுறுத்தும். எந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ அந்த இடத்தின் தன்மை. இப்போ நான் வந்து உள்ளூரில் வேலை பார்க்குறேன்னா எனக்கு வருமானம் உள்ளூரில் இருக்குதா இல்லைனா வெளியூரில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வெளியூரில் வேலை அமைப்பு வெளிநாட்டின் வருமானம் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னா நான் உள்ளூர்லேயே வேலை பார்த்துட்டு அதில் லாபம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த வாய்ப்புங்கிறது கிரகங்கள் கொடுக்காது. அதே மாதிரி சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இரவு நேர வேலைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டீ கடை தான் ஆரம்பிப்பாங்க, அதுவும் ஈவினிங் நேர டேஸ்டால் தான்,
அவங்களுக்கு ஓஹோ ஆகோன்னு வருமானம் இருக்குமானா இருக்கும். இந்த சிம்ம லக்னக்காரங்க பாருங்கள், நைட் நேரம் ஏதோ ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிவிட்டு காலம்பரை வந்து படுத்து தூங்குவாங்க. அவங்களுக்கு லாபத்தை கொடுக்குமானா அது பாக்கியமாக அவங்களுக்கு அமையும். ஏன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி இரவு நேர வேலைகளில் செய்கிறது அவங்களுக்கு பலம், அதன் மூலமான வருமான லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கும் அதே மாதிரி தான். உள்ளூர் வேலை அப்படிங்கிறத விட வெளிநாட்டு வேலை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு லாபமாகவும் இருக்கும். அதோட பேச்சு திறமையின் மூலமான வருமானம்னு சொல்லுவோம், அது இவங்களுக்கு இருக்குமானா நல்லாவே இருக்கும். இப்போ இந்த கன்னியா லக்னக்கு பாருங்கள், அப்பா எந்த ஒரு வேலையை சொன்னாலோ எந்த ஒரு செயலை சொன்னாலோ அவங்க செய்ய மாட்டாங்க. இதுவே இவங்களுக்கு வருமானத்தை தடையை குறிக்கும். ஆனால் அப்பா பேசுகிறத கேட்டுட்டு இவங்களுடைய அந்த வேலையிலையோ இல்லைன்னா அந்த ஒரு இடத்துலையோ போய் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த காலகட்டத்தில் கன்னியா லக்னக்காரங்களுக்கு ஒரு குருவின் அனுகூலம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சமூகத்தின் மூலமான ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கமானா இருக்கும். நான் வேலை பார்த்துட்டுருக்கேன், என்னுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இல்லை. நிறைய துறையில இந்த லா படித்தவங்கள்லாம் பாருங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஷைன் பண்ண முடியாது, ஒருத்தங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் இருக்கும். தன்னை வெளிக்காட்டிக்கக்கூடிய முடியாத நிலைமை அப்படிங்கிறது அவங்களுடைய அமைப்பு. இவங்களுக்கு கன்னியா லக்னமாக இருந்தது இந்த காலகட்டம் என்னோட பிரதிபலிப்பு நல்லா இருக்குமானா சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, உங்களை வெளிப்பாட்டுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு மிதுன லக்னக்காரங்களும், உங்களுக்கும் ஒரு குருவோட வழிகாட்டல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், தொழிலில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, அது அப்பா மூலமாகவோ நண்பர்கள் மூலமோ நீங்கள் படித்த இடத்துலையோ வேலை பார்க்கும் இடத்துலையோ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதை அழகாக பயன்படுத்திக்கோங்க. இல்லை நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற வருமானங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். எப்போதுனா உழைக்கிற காலத்தில் தான் உழைக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். தகுந்த காலகட்டத்தில் தகுந்த ஒரு செயல் செஞ்சோன்னா அதற்கு பலன் அப்படிங்கிறது அதிகம். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வருதோ அந்த இடத்த நான் பயன்படுத்தி வெற்றி பெறுவது அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை அப்படிங்கிறது கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கணும். நன்றி, மீண்டும் இது போல் நிகழ்வில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.